வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மாடியில் விவசாயம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன் அப்படின்னா அதாவது முக்கரட்டை கீரை சாரணை கீரை அப்புறம் வெள்ளை சாரணை வெண் சாரணை அப்புறமா வந்து கோழி முட்டை சாரணை முட்டை சாரணை அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர்களில் அழைக்கப்படுற இந்த முக்கரட்டை கீரை அதாவது சாரணை கீரையை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் இதை வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து நான் என்ன பண்ணுவேன் எல்லா கீரைகளும் வந்து தப்பு விதை முளைக்கும் இல்லையா இப்போ என் கீரை விதையில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு செடிகள் முளைக்கிறத என்ன பண்ணுவேன் அந்த கீரையோடு இந்த சாரணை கீரையை சேர்த்து சமைப்பேன் ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணேன் ஒரு ஒரு வாட்டர் கேனில் தன்னை தன்னாலேயே ஒரு கீரை வளர்ந்தது அதை தான் அந்த சாதனை கீரை வளர்ந்தது அதை ஒரு நல்ல ஒரு பெரிய அறுவடை எடுத்து அந்த கீரையை தனியாக சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையிலே சொல்கிறேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த பருப்பு கீரையை நம்ம மற்ற கீரையை சாப்பிட்றத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த சாதம் தன்னால் விளையிற கீரைகளில் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாடியில் விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க அதாவது முக்கரட்டை கீரை சாரணை கீரை முட்டைக்கீரை அப்புறமா வெள்ளை சாரணை வெண்சாரணை வட்டசாரணை அது வட்ட வட்டமாக இருக்கிறதுனால அது சாரணை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரைகளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க இந்த கீரை ஆச்சு ஒரு சாதாரண வாட்டர் கேன் இதை நான் எதுவுமே பண்ணல இதில் தக்காளி செடி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் மண்கழுவே சரி ஆடி பட்றதுக்கு மண்கழுவை ரெடி பண்ணிக்கலான்ட்டு ஓரமாக வச்சுட்டேன் பட் ஆனால் இதில் வந்து இந்த கீரையை வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கொடி மாதிரி நல்லா படர்ந்து இது வந்து கீழே தரையில் படுறோம் இந்த எங்கெங்கே தரையில் படுறதோ அந்த இடம்லாமே இது பிடிச்சி அப்படியே வளர்ந்துகிட்டே வரும் இது இந்த வாட்டர் கேனில் இருக்கிறதுனால கொடி மாதிரி கீழே தொங்க ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே நல்லா வளரட்டும் இது அறுவடை எடுத்து நம்ம வந்து கலவைக்கிறியாக தான் என் மாடி வந்து நான் இதை பயன்படுத்தியிருக்கேன் சரி இது முழுசாக வரட்டும் இதை ஒரு பெரிய அறுவடை எடுத்து இதை தனியாக சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேங்க உண்மையிலே சொல்கிறோம் அவ்வளோ டேஸ்ட் இருந்ததுங்க இந்த கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கீரையை விட இதில் வந்து சத்துக்கள் அதிகமாகவே இருக்குங்க ஒரு மூலிகை சேனலில் பார்த்தேன் அந்த மூலிகை சேனலில் இது ஒரு மூலிகையாகவே பயன்படுத்துகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து கால்சியம் சத்து பாஸ்பரஸு விட்டமின்ஸ் மினரல்ஸு தாது உப்புக்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இது முக்கியமாக வந்து முகப்பருக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க என்ன அப்படின்னா இந்த சாரணிக்கு கீரையோட வேர் எடுத்து அந்த வேரை காய வச்சு பொடியாக்கி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து பால் விட்டு அதை மஞ்சத்தூள் சேர்த்து அந்த கலவையில் கொஞ்சோண்டு பால் விட்டு அதை குழகுழன்னு ஆக்கி அதை எடுத்து முக முகத்தில் பூசி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை ஃபேஸ் மாஸ்க் மாதிரி பயன்படுத்துகிறீங்க இல்லையா அந்த மாதிரி பயன்படுத்தி கொஞ்சம் நேரம் கழித்து கழுவி வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அந்த முகப்பொரு மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த மூலிகை வைத்தியத்தில் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்புறமா கொ கொஞ்சோண்டு இலை ஒரு ஒரு கைப்பிடி இலை இலை எடுத்து அதை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை சாறு எடுத்து அந்த 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 கொதிக்க வைக்கிற தண்ணியில் சுக்குப்பொடி ஒரு பத்து கிராமும் கடுக்காய் பொடி ஒரு அஞ்சு கிராமும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சு அதை வெறும் வயிற்றுல நூறு எம்எல் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வீக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா மூட்டு வலி மூட்டு விற்கும் அப்புறம் அந்த மலைச்சிக்கல் முக்கியமாக வந்து சிறுநீரக கோளாறுக்கு ரொம்பவே பெரிய மருந்துங்க அது நம்ம எப்படி இந்த இப்போ இந்த வயிற்று புண்ணுக்கு வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட்றோமோ அதேமாதிரி இந்த கீரையை வந்து சிறுநீரகத்துக்கு தாங்க இந்த கல்லை கரைக்கிறதுக்கும் சரி இந்த சிறுநீரகத்துக்கு ரொம்பவே உபயோகப்படும் சொல்கிறாங்க அதே மாதிரி வயிற்று வயிற்ற சுத்தப்படுத்துங்க இப்போ வயிற்று போக்கு அது மாதிரி என்னென்னா வயிற்று சுத்தப்படுத்தும் அலர்ஜி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயிற்று பிரச்சனை வயிற்றில் இருக்கிற புண்ணே அது ஆற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க முக்கியமாக இந்த கீரை வந்து இந்த கல்லீரல் மண்ணீரல் இது ரெண்டுத்தையும் சுத்தப்படுத்துகிற வேற எல்லா கீரையுமே செய்யும் ஆனால் இது வந்து நல்லாவே செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க கல்லீரல் மண்ணீரல் சுத்தப்படுத்தினாலே மஞ்சக்காமலை நோய் நம்மக்கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க நிறையவே நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு கீரைங்க இது இதனுடைய கீரை குரோபேக்கு இதில் தன்னால் இப்போ இந்த சிறுகீரை வளருது அதை விதைக்கி விட்டுட்டேன் சரி பருப்பு கீரையும் விதைக்க விடலான்னு நினச்சேன் ஆனால் ஒரு கீரை ஒரு தொட்டியில் ஒரு ரெண்டு கீரை இருந்தாலே போதும் அப்படின்ட்டு இந்த பருப்பு கீரையும் கிள்ளிட்டேன் அப்புறமா அந்த சாரணிக்கீரை அதையும் கிள்ளிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க உண்மையிலே இது நம்ம வந்து சாதாரண குப்பை குப்பை கொட்டுற இடங்களில் அப்புறமா இந்த வயல் ஓரத்தங்களில் எல்லா இடத்துலையும் இந்த கீரை வந்து நல்லா படர்ந்து வளர்ந்துருக்குங்க இந்த கீரையோடய மகு மருத்துவம் வந்து நிறைய இருக்குங்க அதனால் தயவு செஞ்சு எங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வேஸ்ட்டு பண்ணவே பண்ணாதீங்க எடுத்துன்னு வந்து சமைச்சி சாப்பிட்டு பாருங்க முக்கியமாக சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க அதனுடைய டேஸ்ட்டே தனி தாங்க நான் எந்த கீரையாக இருந்தாலும் சரி எங்கள் கீரை வீட்டில் கல்சட்டி எப்பவுமே இருக்கும் கல் சட்டியில் களைஞ்சி அந்த கீரையை கண்டிப்பாக சாப்பிட்ருவோம் நம்ம கீரைகளை அதிகமாக நம்ம வந்து இப்போ இப்போ வெயில் காலம் தாராளமாக வந்து கீரைகளை நம்ம வந்து நிறைய செத்துக்கணுங்க க கீரைகளில் நிறைய நீர் சத்து இருக்குது இரும்பு சத்து பொட்டாசியம் ஏகப்பட்டது இருக்குங்க அதனால் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது கீரையை சேர்த்துக்குங்க நான் மறுபடியும் சொல்கிறேங்க முக்கியமாக அந்த வைத்தியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிறுநீரக பிரச்சனைக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த கீரைகளை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கட்பட்டும் வந்து சமைச்சு சாப்பிடுங்க சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க முக்கியமாக அதை சாப்பிடுங்க இந்த முகப்பருவ சொன்னோம் இல்லையா இந்த முகப்பருக்குன்னு அந்த வேரை வந்து பொடியாக்கி அந்த முகப்பருவத்தில் நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க் மாதிரி தடவி கொஞ்சம் நேரம் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா முகப்பரு கண்டிப்பாக மறையும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வைத்தியர் இந்த மாதிரி கீரைகளை நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் இல்லாத வாழ்க்கையே கண்டிப்பாக வாழலாங்க தற்சார்பு வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக வாழலாம் சூப்பரா இருக்குங்க ரொம்பவே இந்த கீரைக்கு நம்ம விதையே போட வேண்டாம் இந்த கீரை நம்ம மாடி தோட்டத்துல எல்லா இடத்துலயுமே வளரும் இந்த கீரையை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க நிறைய மருத்துவ குணம் இருக்கு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு அதுவும் கல்ச்சட்டியில கடைஞ்ச கீரை சூப்பரா இருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மாடி விவசாயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள தகவலோட சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்